புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நேற்று பிள்ளையார் குறித்தும் ஔவையார் குறித்தும் பெரியவருடைய பார்வை, அவர்களை பற்றின எண்ணங்கள், இவைகளை நாம் யாரும் சிந்தித்திருக்க முடியாத ஒரு கோணத்திலே ஒரு பதிவு செய்திருப்பதை நேற்று நாம் பார்த்தோம். குறிப்பாக பிள்ளையார் மேல் ஔவையார் பாடிய ஒரு துதி, அது விநாயகர் அகவல் என்கின்ற பெயரிலே இருக்கிறது. இந்த விநாயகர் அகவல் சொல்லுவதற்கு ரொம்ப எளியது. எளிய தமிழில் அமைந்த ஒரு தோத்திரம். இந்த தோத்திரம் சிறு பிள்ளைகளுக்கு ரொம்ப சீக்கிரம் மனப்பாடம் ஆயிடும். சின்ன வயசுல ரொம்ப சுலபமா சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு 4-5 முறை சொன்னாலே அவர்களுக்கு வந்து மனதில் பதிந்து விடும். இந்த விநாயகர் அகவலை பற்றி சொல்லும் பொழுது பெரியவர் என்ன சொல்றாருன்னா, இந்த விநாயகர் அகவலுக்குள்ளே ரொம்ப நுட்பமான பொருள் இருக்கிறது, யோக சாஸ்திரத்தை பற்றின தகவல் இருக்கிறது, மேலும் பல புராண சம்பவங்கள் கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் விளக்கி சொல்லுவதற்கு பண்டிதர்களால் தான் முடியும். பண்டிதர்களால் கூட ஒரு அளவுக்கு தான் முடியும், ரொம்ப முடியாது. ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இதை சொல்ல 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 காலப்போக்கில் நமக்குள்ளேயே ஒரு நாள் நாம் அந்த வரிகளை சொல்லும் பொழுது அந்த வரிக்கு இதுதான் பொருளோ என்று நாமே அந்த பொருளை கண்டுபிடித்து விடுவோம், நமக்குள்ளேயே அர்த்தமாகிவிடும். அப்படி ஒரு தனித்த சிறப்பு கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப அழகா சொல்றார். ஒரு வைர பெட்டி இருக்கிறது, மிகப்பெரிய பெட்டி கிடைக்கிறது, ஆனால் அந்த பெட்டிக்கு சாவி இல்லை. அதனால் அந்த பெட்டியை நாம் வந்து சாவி இல்லை என்கின்ற காரணத்திற்காக போட்டு விடுவோமா? இது எதுக்கு சொல்கிறாருன்னு சொன்னால், விநாயகர் அகவல் அப்படிங்கிறது வந்து ஒரு வைர பெட்டி, நமக்கு அது புரியலை அப்படிங்கிற காரணத்திற்காக, அதை திறந்து பார்க்க தெரியலேங்கிற காரணத்துக்காக அதை விட்டுவிடக்கூடாது. நாளைக்கு நமக்கு இப்போ ஒரு அந்த பெட்டி சாவி மட்டும் கிடைக்கிறது, இப்போ பெட்டி இல்லைன்னு சொன்னால் எதை வச்சு திறந்து பார்க்கறது? அதே மாதிரி நாளைக்கு நமக்கு ஒரு புரிதல் வரும்பொழுது, புரிந்து கொள்ளக்கூடிய வயது, புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வரும்பொழுது, அப்பொழுது நமக்குள்ள அது இருந்தால்தானே நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆகையினால புரிகிறதோ புரியவில்லையோ, இறை சம்பந்தப்பட்ட தோத்திரங்களை நீங்கள் மனப்பாடம் செய்து நீங்கள் சொல்ல தொடங்குங்கள். இப்போ மாத்திரை இருக்கு, மருந்து இருக்கு, அதுக்குள்ள என்னெல்லாம் கலந்துருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எதை கொண்டு அந்த மாத்திரையை செய்தார்கள் அப்படிங்கிறது தெரியாது. நாம் வந்து கடையிலிருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம், குணமாகி விடுகிறது. அந்த மாத்திரை வயிற்றுக்குள்ளே போய் அது என்ன செய்யணுமோ அதை செய்து விடுகிறது. நமக்கு என்னெல்லாம் அதில் இருக்குன்னு தெரிந்திருந்தால்தான் அது வேலை செய்யுமா? நமக்கு தெரியலைனாலும் அது வேலை செய்யும் இல்லையா? அதுபோல இறை துதிகள் நமக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும் நம்ம முயற்சிக்கு ஏற்ற பயனை அது தரும். இந்த மாத்திரையை உதாரணம் காட்டி சொல்கிறார். அடுத்து, புரியாமல் சொல்லுவது எந்த வகையில் சரி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நமக்கு புரிந்த பிறகுதான் நாம் சொல்லணும் அப்படின்னா காலமாயிடும். அதனால முதலில் புரியாவிட்டாலும் சொல், காலப்போக்கில் கட்டாயம் புரிந்துவிடும். அப்படி புரியும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். பரவாயில்ல, இப்பேற்பட்ட ஒரு புரிதலுக்குள்ளான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நான் காலகாலமாக சொல்லி கொண்டிருந்திருக்கிறேன், நான் 4 காலத்தை விரயம் செய்யவில்லை அப்படின்னு நமக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதனால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அருமையான சங்கதியை சொல்லுகிறார். பொதுவாக பிள்ளையார் சிலையை திருடி கொண்டு போய்விடுவது என்று ஒரு கலாச்சாரம். இப்போ அது ரொம்ப குறைஞ்சு போச்சு. அந்த காலத்தில் அப்படி ஒரு கலாச்சாரம் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் திருட்டு பிள்ளையாருக்கு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருந்தது. அதாவது, எங்காவது ஒரு பிள்ளையார் இருக்கிறது, யாரும் இல்லை, உடனே பிள்ளையாரை தூக்கி கொண்டு போய் விடுவார்கள். இன்னும் சொல்ல போ, இப்போ நான் ஒரு கோயில் கட்டுறேன், என் கோயிலுக்கு பிள்ளையார் வேணும், எனக்கான அந்த பிள்ளையாரை நான் ஸ்தபதியிடம் சொல்லி கல்லால் செய்து வாங்கி கொண்டு வந்து வைத்தோ நான் கோயில் கட்டலாம். ஆனால் ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஏற்கனவே கும்பிடப்பட்ட ஒரு பிள்ளையாரை தூக்கி கொண்டு வந்து விடுவார்கள். பிள்ளையாரை திருடலாமா அப்படின்னா, அதுக்கு பொருள் என்ன தெரியுமா, திருடியாவது இவரை இனி அடைய வேண்டும், அவ்வளவு மேலானவர். அதுதான் பிள்ளையாருக்கு இருக்கிற சிறப்பு. அடுத்தது பெரியவர் இன்னொரு நுட்பமான கோணத்தை சொல்கிறார். இப்படி திருடி கொண்டு போய்விடுவார்கள் அப்படிங்கிற காரணத்தினால நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனத்தோடு இருப்போம் இல்லையா? ஆக பிள்ளையார் விஷயத்தில் திருட்டு கூட எப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்குரிய பார்வையை பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட பிள்ளையாருக்கு 16 பேர்கள். இந்த 16 பேர் என்ன, அதை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்கிறார்.
முதல்ல வாழ்க்கைனா என்ன கேட்குறார் நம்மளை பார்த்து, வாழ்க்கைனா என்ன அப்படின்னு கேட்குறார். கேட்டுட்டு சகல தினசான சலனங்கள் கொண்டது தான் வாழ்க்கை, அசைவு தான் வாழ்க்கை. லைஃப் இஸ் மோஷன். கல் போல் அப்படியே இருந்தால் அது அங்கே தெர் இஸ் நோ லைஃப். ஒரு மலை இருக்கிறது அது வாழ்கிறதாக சொல்ல முடியாது. ஆனால் செடியோ கொடியோ மரமோ நாமோ அசைகிறோம், அப்போ இயங்குகிறோம், வளர்ந்து கொண்டிருக்கிறோம், மாறிக்கொண்டிருக்கிறோம். அப்போ அசைவு தான் வாழ்க்கை. அசைவை இன்னும் ஒருபடி மேலே போனால் பலவிதமான சலனங்கள். இன்னும் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் அந்த சலனம் இருக்கிறது அல்லவா, அது ரெண்டு, ஒன்று உடம்பால் அடுத்தது மனதால். இந்த இரண்டு சலனங்கள் கொண்டது தான் வாழ்க்கை. சலனம்னு வந்துட்டாலே கலைஞ்சு போகிறது, தொலைஞ்சு போகிறது, கஷ்டப்படுறது, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கத்தானே செய்யும். கஷ்டப்படாமல் எந்த ஒரு நல்லதும் நமக்கு கிடைக்காதே. அப்போ இன்பம் துன்பம் இரண்டும் கலந்தது தான் வாழ்க்கை. அப்போ அந்த இன்பம் துன்பம் கலந்த வாழ்க்கையில் குறிப்பாக துன்பங்களை அனுபவிக்கும் பொழுது, சில செயல்களை செய்யும் பொழுது நமக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கும். அதில் வெற்றி பெற்று விட வேண்டும், அதில் தோற்றுவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கும். அப்போது அந்த சலனத்தில் நமக்கு வெற்றி வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த வெற்றி யாருக்கு கிடைக்கும்? ஒரு கேள்வி கேட்குறார். உங்களுக்கு அந்த வெற்றி வேணும், உங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் உங்களுக்கு வெற்றி வேணும் அப்படின்னா யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சர்வ காரியேஷு விக்னஸ் தஸ்ய ந ஜாயதே. அதாவது யாருக்கு வெற்றி கிடைக்குமா அவனுக்கு ஒரு காரியத்திலும் தோல்வி கிடையாது. அவனுக்கு அவனை நினைத்தால், அவனை சொன்னால் சர்வமும் வெற்றி. அவன் இங்கே யார்? ஷோட சைதானே நாமானிய படையேச் ஸ்ருணியாத்தபி. அதாவது ஷோட சைதானி, ஷோடசம் என்று சொன்னால் பதினாறு, பதினாறு விதமான பெயர்களை கொண்ட அவனை நாம் துதி செய்யும் பொழுது அவனுக்கு தோல்வி கிடையாது அல்லவா. அப்போ அவனை சொல்லும் பொழுது நமக்கும் அதனாலே தோல்வி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லிட்டு, இந்த பதினாறு பேர் யாருக்கு? விநாயகருக்கு சொல்லிட்டு, அவருக்கு 108 நாமங்கள், 1008 கூட இருக்குது. ஆனாலும் இந்த 16 பேர் இருக்கு இல்லையா, இந்த 16 பேர் தனித்த சிறப்பு கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 16 பேரை சொல்கிறார். தூதுவாணி, அதாவது அந்த 16 பேர்களையும் அவர் சொல்லிட்டு, இந்த 16 பேரை சொல்லுவதனால நம் வாழ்க்கையில் நமக்கும் 16 பேர்கள். இப்போ நாம் வந்து பெரியவர்களை விழுந்து வணங்கும் போது என்ன சொல்கிறாங்க? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆக நமக்கு 16 பேர்கள் கிடைக்கும். அந்த 16 பேர் என்ன? பிள்ளையாரோட அந்த 16 பேரை நாம் வந்து போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடலாம். அதை சொன்னால் நமக்கு நிச்சயமாக வெற்றி நிச்சயம். அதாவது சுமுகர், ஏகதந்தர், கபிலர், கஜகர்ணர், லம்போதரர், விகடர், விக்னராஜர், விநாயகர், தூமகேது, கணாத்யக்ஷர், பாலச்சந்திரர், கஜானனர், வக்ரதுண்டர், கர்ப்பாரண்யர், ஹேரம்பர், ஸ்கந்த பூர்வஜர். இதுதான் அந்த 16 பேர். இந்த 16 பேரை நீங்கள் சொல்லும்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குது தெரியுமா? தூதுவாணி, வீறு, விஷயம், சந்தானம், துணிவு, தனம், மதி, தானியம், சௌபாக்கியம், போகம், அறிவு, அழகு, புதிதான பெருமை, அறம், குலம், நோயில்லாத தீர்க்க வயது அப்படின்னு சொல்லிட்டு 16 விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ நாம் இதை விட்டு இல்லாமல் இந்த 16 பேர்களை நாம் தினமும் சொல்லும் பட்சத்தில் பெரியவரும் ஞாபகத்திற்கு வருவார். நமக்கும் 16 பேர்கள் கிடைக்கும், நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் இல்லையா. இதுபோல் பெரியவர் சொன்ன பல அரிய தகவல்கள் தொடர்ந்து சிந்திக்கலாம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோ